பிகாம் ஃபஸ்ட் செமஸ்டரில் சாப்டர் 3 எக்ஸசைஸ் 12 ட்ரையல் பேலன்ஸ் கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. கேஷ் இன் ஹேண்ட் டெபிட் பேலன்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் பண்ணால் டெபிட், இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ், வேஜஸ் டெபிட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட், சேல்ஸ்னா கிரெடிட், சேல்ஸ் ரிட்டர்ன்னா டெபிட், கேபிட்டல் ஆல்வேஸ் கிரெடிட், கேரேஜ் அவுட் டுவர்ட்ஸ், கேரேஜ்னால எக்ஸ்பெண்டிச்சர் தான் அது டெபிட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இன்கம் அப்போ கிரெடிட், கமிஷன் ஏர்ன்டு அது இன்கம் கிரெடிட், மெஷினரி அசட் அதுப்போ டெபிட், ஸ்டாக் டெபிட், டெட்டாஸ் டெபிட், கிரெடிட்டாஸ் கொடுக்க வேண்டியது கிரெடிட், சேல்ஸ்னால் இன்கம் கிரெடிட், பர்ச்சேசஸ் டெபிட், பேங்க் ஓவர் ட்ராஃப்ட்னா லைபிலிட்டி கிரெடிட், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அது டெபிட் எக்ஸ்பென்சஸ், லோன் ஃப்ரம் அஷோக் இப்போ நம்ம கொடுக்கணும் லோன் அவருக்கு ரீபே பண்ணணும் அப்போ அது லைபிலிட்டி கிரெடிட், கேரேஜ் இன்வெர்ட் ஸோ அது டெபிட். ரெண்டுமே கேரேஜ் இன்வெர்ட் அவுட் இன்வெர்ட்னா சப்ளையர்கிட்டேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வருது, அவுட்வர்ட்னா நம்மள்கிட்டேருந்து கஸ்டமருக்கு போகுது. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்.